வணக்கம் எக்ஸசைஸ் 1.6 ல 9 சம் பார்க்க போறோம் சம் வந்து நம்ம வந்து ரீட் பண்றேன் அது ஒரு தடவை நம்ம கவனிச்சிட்டு நீங்க லிசன் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நம்ம ப்ரோசீட் பண்ணலாம் ஓகே பாருங்க இந்த காலனி 275 ஃபேமிலிஸ் பை தமிழ் நியூஸ் பேப்பர் இப்போ இங்க ஒரு காலனி இருக்கு அதுல இருக்க மக்கள் வந்து The people who are in that colony, they are buying Tamil newspaper, English newspaper, and Hindi newspaper. Upon Tamil newspaper, those who buy Tamil newspaper, इतना ना यार teen इतना इले A ने इतना enough A. Those who buy Tamil newspaper is 275 कुलकरण है अदा ना मैं इंगेरे दिखना 275 okay या 100 families buy English newspaper. N of B is 150. So English newspapers, 150 members buy English newspapers. Those buy Hindi newspaper is 45. N of C equal to 45. So in the Hindi newspapers வாங்குறவங்க வந்து 45. Okay ya? இதுல 125 families buy Tamil and English newspapers. இங்க 125 families அதாவது n of a intersection n of b okay ya then of a intersection b is equal to 125 next 17 members 17 families by english and hindi 17 families by english and hindi so n of b intersection c is equal to 17. Next, 5 families buy Tamil and Hindi newspapers. That is N of A intersection C is equal to 5. Next, 3 families buy. Three families buy all the 3 newspapers. That is N of A intersection B intersection C is equal to 3. Okay. இப்போ ஈச் ஃபேமிலி பை அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த நியூஸ் பேப்பர்ஸ் அந்த காலனியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியும் அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பராவது வாங்குறாங்க ஐதர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் மேங் ஆர் ஹிந்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டே இருக்காங்க அப்படி வாங்கும்போது யூ ஹாவ் டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹூ பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் அதாவது தமிழ் மட்டும் இங்கிலீஷ் மட்டும் ஹிந்தி மட்டும் அந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கே பாருங்க இதில் 275 நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹூ பாய் ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் இட் இஸ் ஈக்வல் டு இங்கே பாருங்க ஒன் நியூஸ் பேப்பர்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் இங்கே இங்கிலீஷ் ஹிந்தி இங்கே தமிழ் ஹிந்தி இங்கே மூணு பேருமே அப்போ இந்த இடம் மட்டும்தான் தமிழ் அதே மாதிரி இங்கே மட்டும்தான் இங்கிலீஷ் இது மட்டும்தான் ஹிந்தி அப்போ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இங்கே பாருங்கள் இது 125 போது தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தியும் இருக்குது இப்போ தமிழ் இங்கிலீஷ் மட்டும் வேணும்னா இந்த 125லேருந்து இந்த 3-ஐ மைனஸ் பண்ணணும் ஸோ தட் வில் கிவ் யூ 122 இப்போ 122ங்கிறது தமிழ் இங்கிலீஷ் மட்டும் ஓகேயா இங்கே ஹிந்தி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அலாங் வித் திஸ் இது வந்து பி இன்டர்செக்ஷன் சி அலாங் வித் தமிழ் வருது இப்போ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வேணும்னா 17-3 இஸ் ஈக்குவல் டு 14 மட்டும்தான் இந்த இடம் மட்டும் நல்லா பாருங்க இது மட்டும்தான் இந்த இடம் இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும் ஓகேயா அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் சின்னும் போது இதுவும் இன்க்ளூடட் இதில் தமிழ் ஹிந்தின் போது இங்கே இங்கிலீஷும் வந்துடுது அது தேவையில்லை இப்போ 5-3 ஈக்குவல் டு 2 தோஸ் பீப்புள் ஹூ பை ஒன்லி 2 இஸ் தமிழ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ஸ் ஓகே இப்போ தமிழ் மட்டும் வாங்குறவங்க எத்தனை பேர்னா 275-122 இந்த 122ல இங்கிலீஷ் இருக்கு இதில் மூணுமே இருக்கு ஸோ பிளஸ் 3 plus this 2 this 2 has tamil as well as hindi namak tamil mattum dhaan venum 275 minus evlo varudhu paarenga
122 plus 3 is 125 plus 2 is 127. So 15 minus 7 is 8, 6 minus 2 is 4, 2 minus 1 is 1. So 148% by only families by only Tamil. Okay, la English parunga. இது வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். இந்த பாருங்க இங்கிலீஷ் மட்டும்னா 122 அதில் தமிழ் இருக்கு, ப்ளஸ் இதில் தமிழ் ஹிந்தி இருக்கு, ப்ளஸ் இங்கே 14 அதுவும் அதுலேயும் என்ன இருக்கு, ஹிந்தி இருக்கு. இது எதுவும் வேணாம், நமக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வேணும். அப்போ 150 minus 125 125 plus 14 139. இப்போ 150 minus 139 4 minus 3 is 139, which gives you 11. You have 148. Okay, yeah. So, only one newspaper, na? One vandhu 148 plus 11 plus, inga Hindi matta kandupikro. Minus, enna varum? 2 plus 3 plus 14. So, 45 minus 17, 18, 19. 15 minus 9 is 6, 3 minus 1 is 2. Plus 26. So, இங்க அற்றுவுமா? 9 plus 6 is 5. Reminder 1, 5, 6, 7, 8, 185. Second subdivision, number of families who buy at least 2 newspapers. இங்கே பாருங்க, இப்போ நாம் இது சொன்ன மாதிரியே number of families who buy only one newspaper போது நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்றதை நான் மறுபடியும் என்னோட சொல்லிடுறேன். இங்கே டோட்டல் உங்களுக்கு நம்ம வெண்டயகிராம் வரையும் போதே சொல்லியிருக்கேன். இந்த இடம் வந்து காமன் டு 3 இல்லையா. இப்போ இதில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மூணுமே அடக்கம். இந்த இடத்துல திஸ் பிளேஸ் கன்சர்ன்டு வித் தமிழ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ். அப்போது இந்த 3 இருக்கும்போது இட் ஆல்சோ இந்த ஹோல் போர்ஷன் இன்க்ளூட்ஸ் தமிழ், இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் ஹிந்தி, பட் வி வாண்ட் ஒன்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அப்போது ஜஸ்ட் டு எக்ஸ்க்ளூடு ஹிந்தி வி ஆர் சப்ட்ராக்டிங் 3 ஃப்ரம் 125 அண்ட் வி காட் 122. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் 17 இருக்குது, இந்த 3 தமிழும் இருக்குது, வி ஆர் எக்ஸ்க்ளூடிங் தட் அண்ட் வி காட் 14. ஓகே, இங்கே 5 இந்த 3 தமிழ் அண்ட் ஹிந்தியில், 3 இங்கிலீஷ், ஸோ வி ஆர் எக்ஸ்க்ளூடிங் அண்ட் வி காட் 2. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இங்கே தமிழ் மட்டும் போது இந்த ஹோல் போர்ஷனில் இந்த இடத்துல தமிழ் இங்கிலீஷ், இந்த இடத்துல தமிழ் ஹிந்தி, இங்கே தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணும் இருக்கு, நமக்கு தமிழ் மட்டும் வேணும். அப்போ என்ன செய்யணும், வி ஹாவ் டு சப் எக்ஸ்க்ளூட் த திங்ஸ் விச் ஹாஸ் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ஆல் த 3. ஓகேயா. இப்போ அது மூணையும் ஆட் பண்ணி இந்த தமிழில் கொடுத்ததுல சப்ராக்னா வி காட் 148. அந்த 148 ஃபேமிலிஸ் தமிழ் மட்டும் வாங்குறாங்க. ஓகேயா. அதே மாதிரி 150 இருந்து இந்த 122 இந்த 3, அதாவது வி ஆர் எக்ஸ்க்ளூடிங் தமிழ் இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் ஹிந்தி விச் இஸ் அலாங் வித் இங்கிலீஷ், அதை எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா, ஆட் பண்ணி கொடுத்துருக்க இங்கிலீஷ்லேருந்து மைனஸ் பண்ணோம்னா, வி காட் த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹூ பாட் ஓன்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ். சேம் கம்ஸ் ஓல்ட் ஹியர் ஃபார் ஹிந்தி. இங்கே தமிழ் இருக்குது, இந்த தமிழ் இங்கிலீஷ் இருக்குது, இங்கே இங்கிலீஷ் இருக்கு. ஸோ வி ஆர் எக்ஸ்க்ளூடிங் திஸ், ஆடிங் அண்ட் எக்ஸ்க்ளூடிங் ஃப்ரம் 45 அண்ட் வி காட் 26. ஓகேயா, இப்படி தான் கண்டுபிடிச்சோம். இப்போ ஹூ பாட் ஓன்லி ஒன் நியூஸ் பேப்பர்னு போது எது எது, இந்த தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இதை தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இங்கே நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹூ பை அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர், 2 newspapers. 2 newspapersனா இந்த இடம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஓகே, இங்கே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, ரைட். நெக்ஸ்ட் இது தமிழ் அண்ட் ஹிந்தி. ஸோ இங்கே எல்லாமே 2 newspapers they are buying.
அட்லீஸ்ட் டூ நியூஸ் பேப்பர்ஸ் தமிழ்ல குறைந்தபட்சம் இரண்டு நியூஸ் பேப்பராவது வாங்குறவங்க. இங்க மூணுமே இருக்கு, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணுமே இருக்கு. அப்ப அதுல அட்லீஸ்ட் ரெண்டு நியூஸ் பேப்பர் வந்தது இல்லையா? அப்போ தோஸ் ஆர் பையிங் டூ நியூஸ் பேப்பர்ஸ் போது அங்க 122 பிளஸ் இது மூணு 122 பிளஸ் 14 பிளஸ் 2 along with this 3 along with this 3 right next id add panikkoma 2 4 6 8 10 11 remainder 1 3 1 4 then 1 okay so this is the family number of family who buy at least two newspapers last one total number of families in the colony total number of families in the colony total number of families in the colony அப்ப என்ன செய்யணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் லைனா ஓகேயா எப்படி ஆட் நம்ம வந்து ஆர்டரா ஆட் பண்ணிட்டோம்னா எந்த நம்பரும் மிஸ் பண்ண மாட்டோம் ஓகே அப்ப பாருங்க 148 8 + 1 = 22 1 + 14 = 122 + 11 + 14 + 122 + 11 + 14 + 26 + 2 + 3 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 + 2 = 10 11 50 21 23 26 remainder 2 6 8 9 10 12 2 carry 1 2 3 326 okay this is the total number of families check panikkoma 10 11 15 15 plus 6 21 23 23 plus 3 is 26 6 carry 2 4 plus 2 6 8 9 10 12 2 carry 1 2 3 okay so total number of families in the colony is 326 பார்க்க அப்படியே பெரு செம்ம வந்து போர்டில் எழுதினா இங்கேருந்து இது வரைக்கும் வந்துடும் அப்போ அதனால நான் உங்களுக்கு ஓரலாக டிக்டேட் பண்ணேன் டிக்டேட் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எழுதணும் இப்போ இந்த வென் டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம் வென் டயக்ராமில் எதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறோம் எதை ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க ஓகேயா இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே அடுத்தடுத்து வர சம்ஸெல்லாம் போட்டுருவீங்க சரியா நம்ம நெக்ஸ்ட் சம்மா அடுத்த கிளாஸில் பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ